யாழி என்பது தமிழ் கோயில்களில் காணப்படும் ஒரு தொன்ம உயிரின சிற்பமாகும். இதை வியாழம் என்றும் அழைக்கிறார்கள். இவற்றை பொதுவாக தமிழ் கோயில்களின் தூண்களில் காணலாம். தென்னிந்திய சிற்பங்களில் பரவலாக காணப்படும் யாழி இந்து தொன்மை கதைகளில் வரும் சிங்கம் போன்ற ஓர் உயிரினமாகும். நம்மில் எத்தனை பேருக்கு யாழி என்றால் என்னவென்று தெரியும்? இதை பற்றி முழுமையாக அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முழுமையாக வீடியோவை காணவும். யாழி, இது சிங்கத்தை விடவும் யானையை விடவும் மிகவும் வலிமையானது என நம்பப்படுகிறது. பொதுவாக யாழி யானையை தாக்குவது போன்று கோவில்களில் சிற்பங்களில் இருப்பதை காணலாம். சிங்கமுகத்தில் யானையின் துதிக்கையை நினைவூட்டும் உறுப்புடன் காணப்படும் யாழி இந்தியாவில் கிமு 25,000 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் வழக்கத்துக்கு வந்தது. சீனாவில் பாண்டா கரடி, இத்தாலியில் வெள்ளைப்புலி, இப்படி பல விலங்கினங்கள் அழியாமல் இப்போது பாதுகாப்பது போல யாழியையும் நமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்துள்ளனர். இவற்றையெல்லாம் விட்டு ஒரு படி மேலே சென்று பார்த்தோமானால், இந்த யாழிகளுக்கென்று தமிழர்கள் தனியாகவே ஒரு வரிசையை கோவில் கோபுரத்தில் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதை யாழி வரிசை என்று அழைக்கிறோம். ராஜராஜன் கட்டிய பிரம்மாண்டமான தஞ்சை கோவிலில் கூட இந்த யாழிக்கென்று ஒரு முழு தனி வரிசையை ஒதுக்கப்பட்டுள்ளது. உருட்டு கண்களோடும் கோரப்பற்களோடும் ஒரு விலங்கின் முகத்தை கோபுரத்தின் நான்கு திசையிலும் எளிதில் பார்க்க முடிகிறது. மேலும் மாமல்லபுரம் கடற்கரை கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற தமிழர்களால் கட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான பழமையான கோவில்களில் எல்லாம் இரண்டு கால்களில் நிற்கும் முழு உயர முப்பரிமான யாழியின் சிலையையும் அந்த யாழி சிலையின் முழங்காலுக்கு கீழே யானை நிற்கும் சிலையையும் வடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட யாழி சிலை தென்னிந்தியாவில் உள்ள நூற்றுக்கணக்கான கோவில்களில் 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் உள்ளன. உலகில் எந்த விலங்குகளுக்கும் இந்த எண்ணிக்கையில் முழு உருவ முப்பரிமான சிலைகள் கிடையாது என்பது உலகம் அறிய தவறிய உண்மை, குறிப்பாக தமிழர்கள் அறிய தவறிய உண்மை. நம்மில் பலர் கோவில்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த யாழி சிலைகளை முழு மனதோடு இதுவரை கவனித்திருக்க மாட்டோம். இனியாவது கோவில் செல்லும் நாம் அனைவரும் இந்த யாழியின் சிலையை பார்த்து அதன் சிறப்பை அறிவோம். இந்த யாழியின் சிறப்பை நக்கண்ணையார் எனும் பாடலாசிரியர் பாடியுள்ளார். அதில் வருவதாவது: வலம்படு வேட்டத்து வாழ்வரி நடுங்க, புகழ்வந்து ஆளி உயர்ந்ததல் யானை, புகர்முகத்து ஒற்றி வெண்கொடு புய்க்கும் என பாடியுள்ளார். அந்த பாடலின் பொருள் என்னவென்றால், அடித்து வீழ்த்தும் விலங்குகள் இடப்பக்கத்தை விழுவதை ஒருபோதும் அறியாத வெற்றியுடைய வேட்டைக்கு செல்லும் வால் போன்ற வரிகளையுடைய புலியானது நடுங்குமாறு ஆளியானது பாய்ந்து வந்து உயர்ந்த நெற்றியினையுடைய யானையின் புள்ளி பொருந்திய முகத்தை தாக்கி அதன் வெண்ணிற தந்தத்தினை பறித்தெடுக்கும் என கூறியுள்ளார். குமரிகண்டம் என்ற லிமுரிய நாகரிகத்தின் உண்மையான மிருகம் என்று நம்பப்படுகிறது. யாழி காட்டில் வாழும் விலங்கு என்றும், அது புலியை கொல்லும் என்றும், யானையை அது தன் நகங்களால் பற்றி இழுக்கும் என்றும் அதன் ஆற்றலை விளக்குகிறது. யாழிகள் பொதுவாக சிங்கத்தின் உடல் அமைப்பை கொண்டுள்ளன. அவற்றின் தலைகளோ வேறு ஒரு விலங்கின் சாயலில் இருக்கின்றன. யானை, சிங்கம், ஆடுகளின் தலைகளையும், அரிதாக நாய், எலி போன்றவற்றின் தலைகளையும் யாழியிடம் காணலாம். யாழிகளை மூன்று வகைகளாக பிரிக்கலாம்: சிம்ம யாழி, மகர யாழி, யானை யாழி. யாழிகள் கோவில்களை பாதுகாப்பதாகவும் மக்களை ஆலயத்திற்கு வழிநடத்துவதாகவும் நம்பப்படுகிறது. நம் தமிழ் வரலாற்றில் யாழிகள் யானையின் உயரத்தை விட 3-4 மடங்கு உயரமாக இருந்துள்ளது. ஏனெனில் சிற்பங்களில் யானையை விட பெரிய அளவிலும் அதன் மேல் இருந்து யானையை ஆதிக்கம் செலுத்தும் வகையில் உள்ளது. இது அன்றில் பறவை போலவும் அனிச்சம் செடியினம் போலவும் வாய்ந்து மறைந்து போன உயிரினமாகும். எனவே முற்காலங்களில் காணப்பட்டு அழிந்த இனமான டைனோசர்களாகவும் கருதப்படுகின்றன. இன்னும் பல அறிஞர்கள் இவற்றை பாண்டியர்களின் டைனோசர்களாகவும் குறிப்பிடுகின்றனர். ஏனெனில் தமிழ் மன்னர்களில் மூவேந்தர்களில் பழமையான பாண்டியர்களே லெமுரியாவை ஆட்சி புரிந்தனர். ஆகவே இவை லெமுரியாவில் வாய்ந்து அழிந்த இனமாகவே கருதப்படுகிறது. இதன் உண்மையை மட்டுமல்லாமல் நம் தமிழ் வரலாற்றை உலகிற்கு அறிந்து கொள்ள செய்ய இயலாமலும் அகையாராய்ச்சிகளை செய்ய தடுக்கும் நோக்கிலேயே இந்திய அரசு செயல்படுகிறது. இவை வேற்று கிரகவாசிகளின் வாகனமாகவும் இருந்திருக்கலாம். இந்த யாழிகள் கடவுளின் பாதுகாவலனாகவும் இருக்கிறது. மேலும் இந்து கடவுள்களுள் தேவர்களின் தலைவனான இந்திரனின் வாகனம் ஐராவதம். அது மிக நீண்ட தந்தங்களை உடையதாகவும் வானில் பறந்து செல்ல ஏதுவாக இறக்கைகளையும் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் யாழியின் உருவத்தை ஒத்தாகவும் காணப்படுவதால் வேற்றுகிரகவாசிகளின் பறக்கும் இயந்திரமாகவும் இருந்திருக்கலாம். ஆகவே அவற்றை கண்ட அன்றைய மக்கள் அதிசக்தி படைத்து அவற்றை தங்கள் கடவுளின் பாதுகாவலனாகவும் அந்நாளில் மனிதனை அச்சுறுத்தும் கொடும் மிருகங்களான சிங்கம், புலி, யானைகளை அடக்கி அதிகாரம் செய்வதாக தங்களது சிற்பங்களில் காட்டியுள்ளனர். இந்த யாழியை அறிவியல் பூர்வமாகவோ உண்மை பூர்வமாகவோ காண்பது உங்களின் முடிவு. நம் தமிழ் மக்கள் அறிவியலிலும் கற்பனை வளத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியதை நாம் அறிவோம். இன்னும் நம் தமிழர் வரலாற்றை தேடி செல்லும் தேடலாய் நேட்டிவ் இன்ஃபூ தமிழ்.